ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆல் எலிட் பாஸ் கிளைம் பண்ண போகிறோம். அதுவும் நம்மளுக்கு வந்திருக்கிற நியூ வெப்பன் ட்ரையல் அதையும் பார்க்க போகிறோம். அது பார்க்க இன்றைக்கி ஒரு செமையான ஃப்ரீ ஈவெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்க்க போகிறோம். நியூ லக்கி வீல் ஈவெண்ட், பயங்கரமான லக்கி வீல் ஈவெண்ட் வந்திருக்கு, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது பார்க்க நம்மளுக்கு வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்னைக்கு நியூ லக்கி ட்ரையல், அதில் நம்மளுக்கு வெப்பன் ட்ரையல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெப்பன் ட்ரையல் பொறுத்த லெவலில் என்கிட்ட 99 லக்கி இருந்துச்சு. இது வந்து நார்மலாக ஸ்கின் என்கிட்ட வந்து இல்லை, அதாவது இல்லைன்னா நார்மலாக ரேட் ஆஃப் ஏர் 2 உள்ளது இருக்குது, ஏற்கனவே டாப் அப் ஈவெண்ட்டில் வந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கன் ஸ்கின் லெஜனரி அண்ட் இல்லை, அதனால் நான் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். டேமேஜ் 2 கொடுத்துருக்காங்க, ரீலோட் ஸ்பீடு மட்டும்தான் மைனஸ், மற்றபடி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கின்னு தான். சரி ஓகே, நான் அந்த ஸ்கின்னை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரேம்பேஜ் பாஸ் அப்படிங்கிற ஈவெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு 99 டைமண்ட் கொடுத்து அன்லாக் பண்ணணும், அதாவது அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணுற மூலியம் நம்மளுக்கு என்னென்ன ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மேட்டரை பார்க்கலாம். நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் 99 டைமண்ட் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஒருவேளை ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. வெல்கம் டு ஃப்ரீ ஃபயர் ரேம்பேஜ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ள நம்மளுக்கு 7 நாள் தான் வேலை, வேற நார்மலாக இந்த ஈவெண்ட் பொறுத்த அளவில் ரெகுலராகவே இருந்துட்டு இருக்கும். சரி வாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேம்பேஜ் பாஸ் 7 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது நம்மளுக்கு ஒரே நாள், அதாவது டெய்லியுமே லாகின் பண்ணுற மூலியமா 1 நாளைக்கு நம்மளுக்கு M60 கொடுக்குறாங்க. இது ரொம்ப சூப்பரான இங்கிபெட் ரிஸ்கின்னு 1 நாளைக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2வது நாளைக்கு கண்ணா, 3வது நாளைக்கு M60, 4வது நாளைக்கு நம்மளுக்கு எமோட்டு, அதை மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு டெய்லி மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த கம்ப்ளீட் பண்ணுற மூலியமா நம்மளுக்கு பர்மனண்டாக நம்மளுக்கு தம்ஸ் அண்ட் கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, மற்றபடி ஒரு க்ளோவால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த ரெண்டுமே ப்ளஸ் பாயிண்ட்டு, மற்றபடி எதுவுமே அந்தளவுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். சரி வாங்க நம்மளுக்கு ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாக அந்த கோல்டு மூலியமாக நம்ம வந்து அடுத்த நம்ம டாஸ்க்கை நம்ம பார்த்துக்கிடலாம். நம்மளுக்கு இந்த டாஸ்க் வேண்டாம் அப்படின்னா, இப்போ கில் வந்து ஹெட்ஷாட்டு 3 பேர்த்துக்கு அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை எனக்கு வேறு டாஸ்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 50 கோல்டு கொடுத்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ரிவார்டு ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் கைஸ், எதுவுமே எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் நார்மலாக 7 நாளைக்கு கொடுத்துருக்காங்க, 7 நாளைக்கு அந்த 20 டோக்கன் எடுத்து அந்த தாம்சன் நீ கண்டிப்பாக நீங்கள் பர்மனெண்ட் எடுத்துக்கிடலாம். இல்லாதவங்களுக்கு அது ஒருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு ப்ளே மேட்ச், நீங்கள் மேட்ச் ப்ளே பண்ணுற மூலியமாக உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பின்னு கொடுப்பாங்க. டெய்லியுமே ஒவ்வொரு ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பின்னில் நம்மளுக்கு எந்த ஐட்டம் கிடைக்குமோ அந்த ஐட்டத்தை அப்படியே எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு பேஜ் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை பேஜ் கிடைக்கல அப்படின்னா அந்த பண்டல் கிடைச்சிருக்கும், அந்த பண்டல் ரொம்ப சூப்பரான பண்டல் தான். இருந்தாலும் இல்லாதவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஈவெண்ட் பொறுத்த அளவில் 7 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 99 டைமண்ட் கொடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா இன்னைக்கு 1 மணிக்கு நைட்டிலிருந்து 1 நாள் உங்களுக்கு 1 நாள் அப்படி கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை நம்ம 1 நாள் மிஸ் பண்ணிட்டோன்னா அந்த நாள் உள்ள ஈவெண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். லக்கி வீல் ஈவெண்ட், பயங்கரமான லக்கி வீல் ஈவெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு லக்கி வீல் ஈவெண்ட்னா எப்படி வரும், நம்மளுக்கு எலிட் பாஸ் ஏதாவது பண்டல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் ஃபுட்பால் காஸ்ட்யூம்காக மட்டுமே இந்த லக்கி வீல் ஈவெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் லோ டைமண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான். அதுவும் 5 டைமண்டுக்கு நம்மளுக்கு ஃபுட்பால் காஸ்ட்யூம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு அரபின் சர்வர், வியட்நாம் 2 சர்வர் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 சர்வரில் லோ டைமண்டில் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த லக் கிடைக்கல, ஏன்னா எனக்கு கிடைச்சது 50% அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட லக்கி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஃப்ரீ ஸ்பின்னில் கொடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கிடலாம். ஒருவேளை நம்மளுக்கு எது வருதோ அதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு 5 டைமண்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் 50 டைமண்ட் வந்துட்டு 50 டைமண்ட் வரும்போது சைடில் ஒரு பொருளை நம்ம எடுக்கிற மாதிரி வரும், ஒரு பொருளை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஸ்பின் பண்ணுற மாதிரி வரும். ஆகும்போது இந்த ஈவெண்ட் பொறுத்த அளவில் டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அதிர்ஷ்டவசம் இருந்துச்சுன்னா 5 டைமண்ட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்தது 50% டிஸ்கவுண்டில் கொடுத்துருக்காங்க. 50%ங்கிறது லாஸ்ட், அதுக்கப்புறம் 55, 60, 65, 70, 80, 90 இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டிஷர்ட் பொறுத்தளவு நம்மளுக்கு வெறும் 150 டைமண்ட், நம்மளுக்கு 50%னாலவே 150 டைமண்ட் அப்படின்னா ஒருத்து தான் கைஸ், கண்டிப்பாக இந்த டிஷர்ட்டு அது போக அதில் அரை டவுசர் எல்லாமே ஒருத்து தான். அது போக 5-5 கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை 10-10 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஃபுட்பால் காஸ்ட்யூம்னா எல்லாத்துக்கும் பிடிச்சது இந்த ஒயிட் கலர் தான், அதுவும் நம்மளுக்கு ரெட் கலர் கோடு போட்டிருக்காங்களா, அதனால எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஈவெண்ட்டு இப்போதைக்கு வேட்னஸ் சர்வர் லான்ச் பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரத்துக்குள்ளே நம்ம சர்வருக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம்.
வந்தா பயங்கரமா இருக்கும் கைஸ். ஏன்னா அதுல கொடுத்துருக்க ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் ரேரான ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபுட்பால் டிஷர்ட் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரி ஓகே, நம்ம இந்த ஈவெண்ட்டை பத்தி ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ அப்டேட் இருக்கு அப்படி பார்க்கும்போது, ரொம்ப சூப்பரான நம்மளுக்கு அப்கமிங் ஈவெண்ட் வந்திருக்கு. அதில் சில ஈவெண்ட்டை பார்க்கலாம். அது நம்மளுக்கு நியூ லக்கி ரயில் அப்டேட் பண்ணுறாங்க. அது என்ன லக்கி ரயில் அதே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ டைமண்ட் ரயில், நம்ம நியூ டைமண்ட் ரயில் அதை பற்றி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அப்கமிங்கில் நம்மளுக்கு வரப்போகிற நியூ டைமண்ட் ரயிலை பற்றி. இந்த இங்குபேட்ரு ஓல்டு இங்குபேட்ரு இது ரிட்டர்னில் பாகிஸ்தான் சர்வரில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இங்குபேட்ரு பொறுத்த அளவில் ஃபர்ஸ்ட் உள்ள காஸ்ட்யூம் பயங்கரமான ஒரு எஃபெக்டில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் காஸ்ட்யூம் கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு, அது போக பிளாக், எல்லோ, மூணு கலர்லையும் கொடுத்துருக்காங்க. அதோட கொம்பு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வேறு லெவலில் பயங்கரமாக இருக்கும். இந்த காஸ்ட்யூம் பொறுத்த அளவில் இப்போ வர ரேராக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இங்குபேட்ரு வந்துச்சுன்னா யாரெல்லாம் இந்த காஸ்ட்யூம் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த அளவில் அந்த கொம்புக்காக எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் பார்க்குறக்கு அந்த மண்டையில் உள்ள கொம்பு வேறு லெவலுக்கு கெத்தாக இருக்குது. சரி ஓகே, இந்த இங்குபேட்ரு நம்மளுக்கு பாகிஸ்தான் சர்வர், அது போக தாய்லாந்து ரெண்டு சர்வரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோ எனக்கு ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணணும் ப்ரோ, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை நம்மளோட ரெஃபரை டச் பண்ணி போனாலே போதும் உங்களுக்கு 50 ரூபா தராங்க. 50 ரூபா மட்டும் கிடையாது, இந்த 50 ரூபா வச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே விளாடலாம். ஃப்ரீ ஃபயரே விளாடலாம், இதுக்குள்ளே போய் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி உள்ளே போய் விளாண்டிங்கன்னா ஒரு கில்லுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு கில்லுக்கு 40 ரூபா, ஆனால் நீங்கள் 2-3 கில் போட்டாலே போதும் 200 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னா ஒரு 2 கில் போட்டாலே போதும் 80 ரூபா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசு இந்த அப்ளிகேஷன்ல நீங்க டாப் அப் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த அப்ளிகேஷன்ல டெய்லியுமே கிவே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு 500 டைமண்ட், அது போக 20 லக்கி வின்னருக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாவே டிஜே கேரக்டர் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அதில் உள்ள சின்ன ஆப்ஷன் ப்ளே நவ் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் அதுலேயே கேம் விளாண்டு ஃப்ரீயாகவே நீங்கள் டைமண்ட் ஏர்ன் பண்ணி இந்த டிஜே கேரக்டர் நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் 100% ஒருத்தாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். லிங்க் வந்து கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பங்களாதேஷ் சர்வரில் ஒரு குறிப்பிட்ட லக்கி வின்னர் ஐடிக்கு அந்த ஐடிக்கு மட்டுமே எலைட் பாஸ், எல்லா சீசன் எலைட் பாஸுமே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் சர்வரில் இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் மறுபடியும் பங்களாதேஷ் சர்வரில் இன்னைக்கு ஐடி எல்லாமே தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுத்துட்டு சில ஐடிக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ட் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இந்த லாஸ்ட் சீசன் வரை உள்ள எலெக்ட் பாஸ் ஐட்டம் எல்லாமே கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ட் பாஸ் பண்டல், செகண்ட் எலெக்ட் பாஸ், அது போக நம்மளுக்கு எல்லா ஐட்டமும் எலெக்ட் பாஸ் பண்டல் எல்லாமே அந்த ஐடியில கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வேற லெவல்ல போயிருக்கும். ஏன்னா பங்களாதேஷ் சர்வர் நம்மளும் வச்சிருக்கோம், இருந்தாலும் நம்ம ஐடிக்கு எதுவுமே கிஃப்ட் பண்ணல. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அது போக நம்மளுக்கு பாகிஸ்தான் சர்வருக்கும் இந்த டிஷர்ட் அப்டேட் வந்திருக்கு. கிரெடிட் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சர்வருக்கும் இதே மாதிரி டிஷர்ட் எல்லாமே இதே மாதிரி ஈவெண்ட்ல அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சர்வருக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணி விடுங்க. வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட்டு, அது போக நம்மளோட ஸ்டூடெண்ட் அப்டேட்டு எல்லாத்துக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.